Hello children, today we will learn about economic first lesson, gross domestic product and its growth on introduction, second part. Okay ma? Page number 295, composition of gross domestic product. Indian economy is broadly divided into three sectors. First one, primary sector, agricultural sector. Agricultural sector is known as primary sector, in which agricultural operations are undertaken. Agriculture based allied activities, production of raw materials such as cattle farm, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. Primary sector என்பதை நாம் முதன்மை துறை எனவும் வேளாண் துறை எனவும் அழைக்கலாம். இதில் விவசாய சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்கள் அடங்கும். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும்போது கெட்டில் ஃபார்ம், ஃபிஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, கார்ன், கோல் மற்றும் பலவற்றை நாம் கூறலாம். ஓகே, செகண்டரி செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார். இண்டஸ்ட்ரியல் செக்டார் இஸ் செகண்டரி செக்டார்ஸ் இன் விச் த குட்ஸ் அண்ட் commodities are produced by transforming the raw materials. Important industries are iron and steel industry, cotton, textile, jute, sugar, cement, paper, petrochemical, automobile and other small scale industries. Secondary sector என்பது இரண்டாம் துறையாக காணப்படுகிறது. இது தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இதில் அடங்கும். ஓகே, ரா மெட்டீரியல் மற்றும் அதனுடைய உற்பத்தி பொருட்களை பற்றியவற்றை நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும்போது அயன், ஸ்டீல், காட்டன், டெக்ஸ்டைல், ஜூட், சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல் மற்றும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இவற்றில் அடங்கும். ஓகே, தேர்ட் ஒன், டெர்ஷியரி சர்வீஸ் செக்டர். டெர்ஷியரி செக்டர் இஸ் நோன் அஸ் சர்வீஸ் செக்டர் விச் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப், பேங்கிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் கேர் and information technology etc. okay, இவை மூன்றாம் துறை எனவும் இதை நாம் அழைக்கலாம் மற்றும் சர்வீஸ் பணிகள் துறை எனவும் இதை நாம் அழைக்கலாம். இவற்றில் எவை எல்லாவற்றையும் என்னென்னெல்லாம் நாம் பார்க்கலாம் என்று பார்க்கும்போது இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச் அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டவைகளும், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், போஸ்டல், டெலிகிராஃப், பேங்கிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் பலவற்றை நாம் இத்துறையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஓகே, இந்த 20th century economist began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quaternary service sectors. The 20th century lam economist in the third one innu enna la solranga appdin sonna idu fourth and fifth டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பலவற்றையும் வேறுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிஸ்ட் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. சர்வீசஸ் செக்டர் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டர் ஆஃப் இந்தியா. கிராஸ் வேல்யூ ஆர்டர்ட் அட் கரண்ட் ப்ரைசஸ் ஃபார் சர்வீசஸ் sector is estimated at 92.26 lakh crore in 2018 to 19. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷனை பற்றி இதில் கான்ட்ரிபியூஷனை பற்றி நாம்
பார்க்குறோம். இந்தியாவில் மிகப்பெரிய துறையாக இருக்கிறது எது, லார்ஜஸ்ட் செக்டர் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்ட் ஒன்னாக இருக்கிற சர்வீஸ் செக்டர் தான். ஓகே, இதை 2018-19 கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 92.26 lakhs கோர் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறாங்க. இதோடைய மொத்த மதிப்பை வந்து நம்மளுக்கு மதிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டேப்லெட் காலம் பார்க்கலாமா? செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா 1950 2018 வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இந்த மூணு ஃபீல்டுலேயும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி அதுக்கு கீழே பார்த்தோம்னா செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி 2018-19 வரைக்கும் இருக்கிறத பர்சன்டேஜ் அளவில் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த ஃபீல்டெல்லாம் இதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், இண்டஸ்ட்ரி, மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், சர்வீசஸ் செக்டர், ட்ரேட், ஹோட்டல் டிரான்ஸ்போர்ட், அது திங் ஃபினான்சியல் சர்வீசஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது. ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஒன் செக்டர் வைஸ் ஜிடிபி க்ரோத் ஆஃப் இந்தியா 1950 2018 வரைக்கும் இருக்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை க்ரீன் கலர்லேயும், இண்டஸ்ட்ரியை ஆரஞ்ச் கலர்லேயும், சர்வீஸை ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை நாம் அதோடைய க்ரோத் எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். இந்தியா அக்ரிகல்ச்சர் லெவலில் செகண்ட் பிளேஸ்லேயும், இந்தியா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசரில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதே இது மற்ற விவசாய பொருட்களின் வெளியீட்டில் பார்த்தோம்னா 7.39% வந்து டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை கொடுக்கறதா காணப்படுது. ஓகேம்மா, இண்டஸ்ட்ரியல் செக்டார் இந்தியாஸ் வேர்ல்டு ரேங்க் இஸ் 6th அண்ட் இன் சர்வீஸ் செக்டார் இந்தியாஸ் வேர்ல்டு ரேங்க் இஸ் 8th. ஓகே, இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் 8th பிளேஸ்லேயும், சர்வீஸ் செக்டாரில் 6th பிளேஸ்லேயும் இந்தியா காணப்படுது. இந்தியா இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் 6th அண்ட் 8th பிளேஸில் இருக்குது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி இஸ் மஸ்ட் ஹையர் தன் வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ் 6.4%. இந்தியன் எக்கனாமி இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு அளவில் 6.4% வந்து இது அதிக அளவில் இருக்குது விவசாயத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார் இஸ் லோவர் தென் வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ் 30% ஃபார் இண்டஸ்ட்ரி செக்டார் அண்ட் 63% ஃபார் சர்வீசஸ் செக்டார். ஓகே, அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல்லையும் சர்வீஸ் செக்டார்லையும் வேர்ல்டு அளவில் பார்த்தோம்னா 30% and 63% வந்து கம்மியாக இருக்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆஸ் பர் த எக்கனாமிக்ஸ்ட் அமத்யா சென், எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆல்சோ யுனைடெட் நேஷன்ஸ் சி இட் லைக் திஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபோக்கசஸ் நாட் ஓன்லி ஆன் மேன்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் need but it focuses on overall development or rise in its living standards. நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்டா இருக்கிற அமத்யா சென் அவருடைய கருத்துப்படி பார்த்தோம்னா இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பொருளாதார முன்னேற்றத்தோடைய ஒரு அம்சமாக இருக்குது. இந்த பொருளாதார வளர்ச்சி மனிதனுடைய
பொருள் சம்பந்தப்பட்ட தேவைகளில் மட்டும் கவனம் செலுத்துது. இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி அப்படின்றதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் த ஜிடிபி. அதாவது அம்மாவுடைய அன்போ இயற்கையினுடைய அந்த ஒரு பங்கோ வந்து இதில் வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதே நேரம் வந்து குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி, குவான்டிட்டியை மட்டும்தான் மெஷர் பண்ணுறாங்க, குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதில்ல. பால் பாயிண்ட் பென்னை நம்ம பார்த்தோம். இந்த சேம் திங்க், ஜிடிபி டஸ் நாட் அலஸ் அபவுட் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கண்ட்ரி அப்படின்றதையும், ஜிடிபி டஸ் நாட் அலஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் லிவிங், இது எல்லாம் இதோடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இருக்கா அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஓகேம்மா? பட் த சேம் டைம் யுனைடெட் நேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்தல் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்துறது அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எக்கனாமிக் க்ரோத், நெக்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் க்ரோத் இட் இஸ் த குவான்டிடேட்டிவ் மெஷர் விச் கன்சிடர்ஸ் த ரைஸ் இன் த அவுட்புட் ப்ரொடியூஸ்டு இன் ஆன் எக்னாமி ஆர் நேஷன் இன் எ பர்டிகுலர் பீரியட் இன் இட்ஸ் மேனிட்டரி வேல்யூ. த கீ பாராமீட்டர்ஸ் ஆஃப் எக்னாமிக் க்ரோத் இன் எனி எக்னாமி ஆர் இட்ஸ் க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் க்ராஸ் நேஷனல் ப்ராடக்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் மெஷரிங் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் அன் எக்னாமி. எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ஒரு தெளிவான உருவத்தை பொருளாதார முன்னேற்றத்தில் காண்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருளாதாரத்தின் வெளியீட்டை வந்து அதிகப்படுத்துகிறதும் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றது, இது எல்லாமே இதில் அடங்குது. சமூக பொருளாதார காரணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் இது காணப்படுது. த சேம் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ராஸ் நேஷனல் product which helps in measuring the actual size of economy அப்படின்றதை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எக்கனாமிக் க்ரோத் வளர்ச்சி, இப்போ நம்ம பார்க்குறது அதனுடைய டெவலப்மெண்ட் முன்னேற்றம் என்ன. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எ பார்டர் பிக்சர் ஆஃப் அன் எக்கனாமி விச் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட். எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருளாதாரத்தில் நாட்டுடைய உற்பத்தியில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வு அது வந்து பண மதிப்பினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஜிடிபி ஜிஎன்பி ஜிடிபி க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய எக்கனாமிக்குடைய க்ரோத்தை வந்து கணக்கிடுறதுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் உண்மையான அளவை கணக்கிட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எ பர்டர் பிக்சர் ஆஃப் அன் எக்னாமி விச் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் ஆன் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் லெவல் ஆர் அவுட்புட் ஆஃப் ஆன் எக்னாமி அலாங் வித் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இன் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ரேதர் தென் த ஜஸ்ட் குவான்டிடேட்டிவ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடெக்ஷன். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த குவாலிட்டேட்டிவ் மெஷர் விச் மெஷர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி லேபர் ரிஃபார்ம்ஸ் ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்டர் இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ் இஸ் ஆன் எக்கனாமி. ஓகே, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பரந்த முறையில் தெளிவான ஒரு உருவத்தை இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு காமிக்குது. அந்த
உற்பத்தி நிலையை, அதாவது பொருளாதாரத்தினுடைய வெளியீட்டை அதிகப்படுத்துறது, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுது, இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது. த சேம் டைம் உற்பத்தி எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றத மட்டும் இல்லாமல் சோஷியலாக எக்கனாமிக் அந்த ஃபேக்டர்ஸை அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதையும் நாம் இதில் பார்க்கலாம். ஓகேம்மா? சேம் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி, லேபர் ரிஃபார்ம்ஸ், ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், பார்டர் இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ், இது எல்லாமே வந்து இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிறத நாம் பார்த்துக்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அப் டூல் டு மெஷர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் ஆன் எக்னாமி. ஓகே, பொருளாதாரத்தினுடைய உண்மையான முன்னேற்றத்தை அளக்கிறதுக்கு த ஹெச்டிஐ, ஐ மீன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு சரியானதாக காணப்படுது. நெக்ஸ்ட் டாபிக், டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா, இட் ஃபர்ஸ்ட் அண்டர் டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்ட் ட்ரேட். திஸ் வாஸ் டு கிவ் எ ட்ரஸ்ட் to domestic industries and reduce dependence on foreign products and companies. Okay? And foreign products and companies. இந்தியா அதனுடைய டெவலப்மெண்ட் பாத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு பாலிசி அண்டர்டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேடு, வர்த்தக கொள்கையை வந்து அது நெருக்கமான ஒரு இதை எடுத்துக்கிச்சு. ஓகே, இது உள்நாட்டு தொழிலுக்கு ஒரு உந்துதலையும் வெளிநாட்டு பொருட்களையும் நிறுவனங்களை வந்து நாம் சார்ந்திருக்கிறத குறைக்கக்கூடியதையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்திச்சு. ஓகேவா? ட்ரேட் and interaction with the outside world remained limited. This outlook continued till 1991 when India finally decided to open its borders to free trade and liberalized its economy by allowing foreign companies to enter the Indian economy. இந்தியா என்ன பண்ணிச்சு, அதோடைய பார்டரை ஒரு நல்ல திறந்த வர்த்தகத்தை ஏற்கிறதுக்கு முடிவு செஞ்சுட்டு, அதோடைய பொருளாதாரத்தை நல்ல தாராளமயமாக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்துக்குள்ளே அனுமதித்ததன் மூலமாக 1991 வரைக்கும் இந்த பார்வையை தொடர்ந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ட்ரஸ்ட் வாஸ் கிவன் டு எம்ப்ளாய்மெண்ட். was given to employment generation under the 5-year plans. This was to make up for a rising population and lacking. This was to make up for a rising population and lacking jobs to absorb the increased workforce size. Rural development was also given importance in India for the important constituent it was of the Indian landscape. இந்த 5 இயர்ஸ் பிளான் மூலமாக வேலைப்பாப்பை உருவாக்குறதில் ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. இப்படி அதிகரிச்சுட்டு வர நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பையும் அதிகரித்து, அதன் மூலமாக வேலை இல்லை அப்படின்ற அந்த ஒரு பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். த சேம் டைம் பாவர்ட்டி அலிவியேஷன் கேம் ஆசியம் Poverty alleviation came as a corollary of rural development and a part of the development path of India. India inherited a poverty-stricken economy from the British rule, which had destroyed its resource base completely. இந்த வறுமை ஒழிப்பு கிராமப்புற வளர்ச்சி இது வந்து இந்தியாவுடைய எ பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா அப்படின்றத, இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பகுதி அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இந்தியா வந்து எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்தளவில் ஒரு பாவர்ட்டி பிளேஸில் தான் இருக்குது. மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட் இட்ஸ் ரிசோர்ஸ் பேஸ். ஓகே,
The public sector was given significant importance. Private companies and industries were subject to strict regulations and standards. It was believed that the government was the sole protector of the people and could work towards social welfare. The public sector was given significant importance. Private companies and industries were subject to strict regulations and standards. It was believed that the government was the sole protector of the people and would work towards social welfare. Public sector அப்படின்றது தமிழில் பொதுத்துறை. நியூஸில் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொதுத்துறை அப்படின்னு சொல்லி. இந்த பப்ளிக் செக்டருக்கு, பொதுத்துறைக்கு ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. த சேம் டைம் ப்ரைவேட்டு, மற்ற தனியார் நிறுவனங்கள், மற்ற இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒழுங்குமுறையை வந்து, ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கவர்மெண்ட் மக்களுடைய ஒரே ப்ரொடெக்டர், பாதுகாவலராகவும் ஒரு சமூக நலத்துக்காக செயல்படும் அப்படின்றத நாம் சோஷியல் வெல்ஃபேராக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, இந்தியா ஹேஸ் சஸ்டைன்ட் ரேபிட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 2 decades leading to rising per capita incomes and a reduction in absolute poverty. Per capita incomes have doubled in 12 years. In per capita income placing, India comes just inside the middle income country category. ஓகே, இந்தியா ஏறக்குறைய ஒரு 2 சகாப்தமாக நம்ம பார்க்குறோம். ஜிடிபி வந்து நிலையான ஒரு வளர்ச்சினால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம்மை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. த சேம் டைம் முழு வறுமை குறைஞ்சும் காணப்படுது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். 12 இயர்ஸ் தான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் வந்து டபுள் மடங்காக கூடியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் வந்து ஒரு நடுத்தர வருவாய் நாடுகளுடைய பிரிவில், ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியில், கேட்டகரியில் ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் is 65 years and 44% of children under 5 are malnourished. The literacy rate for the population aged 15 years and above is only 63% compared to a 71% figure for லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ஓகே, பர்த் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 65 இயர்ஸ் ஆகும். 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறப்ப 44% குழந்தைங்களுடைய அந்த ஒரு ஊட்டச்சத்து குறை, மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாட்டோட இருக்கிறாங்களாம். எபோவ் 15 இயர்ஸ்க்கு மேலே பார்த்த அப்படின்னு சொன்னால் மக்கள் தொகையில் எபோவ் 15 இயர்ஸ்க்கு மேலே பாப்புலேஷனில் 63% பீப்புள் வந்து கல்வியறிவு பெற்றவங்களாக இருக்கிறாங்க. இதை பார்த்த அப்படின்னு சொன்னால் த சேம் மிடில் இன்கம், இது மற்ற லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்ப 71% அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்தியா ஹஸ் ஃபாலோட் ஏ டிஃப்ரெண்ட் பாத் of development from many other countries. மற்ற பிற நாடுகளை விட பார்க்குறப்ப இந்தியா நல்ல வெவ்வேறான வளர்ச்சி பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட், இந்திய முன்னேற்றத்தை சப்போர்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். A fast growing population of working age is an important factor. There are 700 million Indians under the age of 35 and the demographics look
good for Indian growth in the next 20 years at least. Okay? இந்தியாவில் 35 years குள்ளே இருக்கிறவங்க, அதாவது வேலை செய்யக்கூடிய வயதில் இருக்கிற 35 years இருக்கிறவங்க 700 million அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு 20 years பார்த்த அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான மக்கள் தொகை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பாப்புலேஷனில் லாஸ்ட்டு 2 decades ஏறக்குறைய 2 சகாப்தங்களாக பார்க்குறப்ப உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58%லேருந்து 64%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேம்மா? இந்தியா ஹேஸ் எ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் அண்ட் மெனி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ். திஸ் ஹேஸ் பீன் எ கீ டு அட்ராக்டிங் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் companies such as those specializing in information technology. Okay, India ஒரு கடுமையான சட்டமுறையையும் அதிகமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிறவங்களையும் வச்சுருக்குது. மேலும் அதோடைய தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நிறுவனங்கள்கிட்ட இருந்து கம்பெனிஸ்கிட்ட இருந்து நல்ல முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்தியாஸ் எக்கனாமி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு இன் ஹைலி அட்வான்ஸ்டு அண்ட் அட்ராக்டிவ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் இன் த டெக்னாலஜி ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விட்னஸ் த ரேபிட் emergence of Bangalore as a hub for global software businesses. External economics of scale have depended their competitive advantages in many related industries. இந்தியாவுடைய எக்கனாமிக் நம்ம பார்க்குறப்ப அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேறிய வெற்றியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளாக பெங்களூரில் இருக்கிற சாஃப்ட்வேரை நாம் பிஸ்னஸை நாம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். ஜிடிபியோடைய வளர்ச்சியையும் அதனுடைய பொருளாதார கொள்கை எக்கனாமிக் பாலிசிஸையும் நம்ம இதில் பார்க்கலாம். மெனி எக்கனாமிக் பாலிசிஸ் ஹாவ் பீன் ஃப்ரேம்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தி இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி. ஓகே, இந்த எக்கனாமிக் பாலிசிக்காகவும் அதோடைய க்ரோத்துக்காகவும் நம்ம இந்தியா ஃப்ரீடம் ஆனதுலேருந்தே பார்த்தேன்னா ஏகப்பட்ட பாலிசிஸை வந்து இதுக்குன்னு சொல்லி உருவாக்கியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் பாலிசி. அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட். சம் ஓவர் ஆர்ச்சிங் தம்ஸ் இன்க்ளூட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டாபிலிட்டி, நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் அசஸ் ஃபார் டொமஸ்டிக் காமடிட்டிஸ். அக்ரிகல்ச்சர் பாலிசி அப்படின்றது என்னென்னா, டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது வெளிநாட்டிலருந்து இறக்குமதி பொருட்கள், அதோடைய அரசு எடுக்கிற டெசிஷன், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஒரு சில பரவலான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஒரு சில இடர்கள் அதை சரி செய்கிறது, இந்த மாதிரி இது இருக்குது. எக்கனாமிக் ஸ்டாபிலிட்டி,
பொருளாதார நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிற, அப்புறம் இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை, ஆராய்ச்சி மற்றும் அதோடைய மேம்பாடு பற்றி அறிகிறது, உள்நாட்டு பொருட்களுக்கான சந்தை இதுகளை மார்க்கெட்டிங் அதுகளை பற்றிய கொள்கைகளை இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்குது. ஓகே, சம் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் ஆர் ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, க்ரீன் ரெவல்யூஷன், இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசி அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாலிசி. இதில் ஒரு சில அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரைஸ் விலை சம்மந்தப்பட்ட கொள்கை, அப்புறமேலு லேண்டு நில சீர்திருத்த கொள்கை, அப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி, பாசன உணவு, விவசாய தொழிலாளர் கூட்டுறவு போன்ற பாலிசிஸ் இதில் நாம் பார்க்குறோம். செகண்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்னாமி. இட் கிரியேட்ஸ் டெவலப்மெண்ட், ப்ரமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், லீட்ஸ் டு மாடர்னைசேஷன் அண்ட் அல்டிமேட்லி மேக்ஸ் த எக்னாமி செல்ஃப் சஃபிசியன்ட். இன்ஃபேக்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஈவன் பூஸ்ட் அதர் செக்டர்ஸ் ஆஃப் த எக்னாமி லைக் த அக்ரிகல்ச்சரல் செக்டார், நியூ ஃபார்மிங் டெக்னாலஜி அண்ட் த சர்வீஸ் செக்டார். இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்னாமி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வேலை வாய்ப்பை உருவாக்குறது, ஆராய்ச்சி அடுத்து மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது, இதனால் நவீனமயமாக்கலுக்கு வழிவகுக்கப்பட்டு இறுதியில் பொருளாதாரம் தன்னிறைவு அடைகிறது. தன்னிறைவு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் இட்ஸ் ஓகே அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். உண்மையில் பார்த்தோம்னா தொழில்துறை வளர்ச்சி, விவசாயத்துறை இந்த ரெண்டுமே வந்து நியர்லி மூணு செக்டாரையுமே வந்து இது இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட்னா எக்கனாமிக் கண்டிஷன் இருக்குது, த சேம் டைம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு எல்லா செக்டார்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி எல்லா செக்டார்ஸையுமே வந்து டெரிட்டரி செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து ஊக்குவிக்கக்கூடியதாக காணப்படுது. அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, செவரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஹாவ் பீன் எனாக்டட் since 1948. Industrial policy on large scale industries, for example textile industry policy, sugar industry policy, price policy of industrial growth, small scale industrial policy and industrial labor policy. ஓகே, 1948ல இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பல டிபார்ட்மெண்ட் அதுக்குரிய அந்த பாலிசிஸ் வந்து தொழில் சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் தான் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறப்ப டெக்ஸ்டைல், சுகர், ப்ரைஸ் பாலிசி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி இன்க்ளூட் ஆகுது. லாஸ்ட் ஒன், நியூ எக்னாமிக் பாலிசி. த எக்னாமி ஆஃப் இந்தியா ஹேட் அண்டர்கோன் பாலிசி இன் த பிகினிங் ஆஃப் த 1990s. திஸ் நியூ மாடல் ஆஃப் எக்னாமிக் ரிஃபார்ம்ஸ் இஸ் commonly known as the LPG, known as liberalization, privatization and globalization. These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. The new economic policy, புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றதில் பார்க்குறப்ப 1990 ஸ்டார்டிங்கில் இந்தியாவுடைய எக்கனாமிக் கண்டிஷனை பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியோடைய ரிஃபார்ம்ஸாக எல்பிஜி அண்ட் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிசேஷன், குளோபலைசேஷன் இது எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலாம். நம்ம அதை தமிழில் பார்க்குறப்ப தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல்னு நாம் மற்ற நியூஸ் இப்படி இதுகளை கேள்விப்பட்டிருப்போம். இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட வகையில் முன்னேற்றமடைய செய்தது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேம்மா,
பாட சம்மந்தமாக எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்தோம் இந்த லெசனில், அப்படி தானே? ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நாம் எப்போதும் காடுக்கு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட நாம் இருக்கணும். நாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வர்றதுக்கும், நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர், நம்மளுடைய பேரண்ட்டுக்கு ஒரு நல்ல வேலை, அது எந்த சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், ஆனாலும் அந்த வேலை செய்கிறதுக்கு நல்ல ஒரு சுகத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அது மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் நம்ம குடும்பமாக இருக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான சொசைட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் நாம் காடுக்கு வந்து தேங்க் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட் பீரியடில் இருந்தேருந்து நாம் அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட்டோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் வந்து நிச்சயமாகவே ஒரு பிளஸட் ஒன்னாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், காட் பிளெஸ் யூ.